எல்லோருக்கும் வணக்கம். எந்த பக்தனை பகவான் நினைப்பார் அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு நாள் வைகுண்டத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு சுவடியில் சில குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்தார். அப்போது நாரத மகரிஷி அங்கு வந்தார். நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டே பகவானிடம் சென்றார். வாரும் நாரதரே, நலமாக இருக்கிறீர்களா? அமருங்கள், நான் இந்த குறிப்பினை முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்றார் ஸ்ரீமன் நாராயணன். அதற்கு நாரதர் மிகவும் ஆவலாக கேட்டார், என்ன குறிப்பு நாராயணா? நான் அதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், தாராளமாக, என்னிடம் யார் மிகவும் பக்தியுடன் உள்ளார் என்பதை வரிசைப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே நாரத மகரிஷியும் ஆர்வமுடன் கேட்டார், நாராயணா, நான் அதை பார்க்கலாமா என்று கேட்டார். அதற்கென்ன, உங்களுக்கில்லாததா? பாருங்களேன் என்று குறிப்பெடுத்த சுவடியை காட்டினார் ஸ்ரீமன் நாராயணன். அதில் பக்தியில் சிறந்தவர்களின் பெயர்களை பட்டியலிட்டிருந்தார் ஸ்ரீமன் நாராயணன். அதில் முதல் பெயரே நாரதர் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் நாரத மகரிஷிக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. கொஞ்சம் கர்வமும் ஏற்பட்டது. பின்ன சும்மாவா, நாராயணனே பக்தியில் சிறந்தவர், நாரதர் என்று முதலிடம் தந்துவிட்டாரே. அத்துடன் வேறு ஒரு ஆவலும் அவருக்கு ஏற்பட்டது. யார் வரிசையில் கடைசியாக உள்ளார் என்பதுதான் அந்த ஆவல். சுவடியை ஒவ்வொன்றாக பார்த்தார். அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கடைசி பெயர் அனுமன் என்று இருந்தது. பூ, இவ்வளவுதானா அனுமனின் பக்தி? இதை நாம் சென்று பூலோகத்தில் இருக்கும் அனுமனிடம் கூறி அவரை கேலி செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் ஆரம்பித்தார். மிகவும் மகிழ்ச்சியுடனும் கர்வத்துடனும் பூலோகத்திற்கு போனார் நாரத மகரிஷி. பூலோகத்தில் ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அனுமான் ராம் 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 என்று ஜபம் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் நாரத மகரிஷிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அவர் அனுமானிடம் சென்று, அனுமாரே, நீங்கள் இங்கு இப்படி ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய பக்தி பற்றி ஸ்ரீமன் நாராயணனுக்கு உள்ள கருத்தே வேறு என்று சொன்னார். நாரத மகரிஷி மேலும் தொடர்ந்து சொன்னார், பக்தி மான்களில் உங்கள் பெயர் மிக கடைசியாக உள்ளது, ஆனால் என் பெயரோ முதலில் இருக்கிறது என்று மார் தட்டி கொண்டார். உடனே அனுமார் சொன்னார், வணக்கம், அமருங்கள், அவர் சித்தம் அதுவானால் அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். நாம் என்ன செய்ய முடியும்? பழங்கள் கொண்டு வருகிறேன், சாப்பிடுங்கள் என்று உபசரித்தார் அனுமார். அதற்கு நாரதர், நானே பக்தி பழம், எனக்கெதற்கு பழம்? முடிந்தால் உங்கள் பக்தியில் என்ன குறை என்பதை கண்டறியுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று கர்வமாக கூறிவிட்டு சென்றார் நாரதர். சில நாட்கள் சென்றன. மறுபடியும் நாரதர் வைகுண்டத்திற்கு போனார். வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் முன்பு போலவே ஒரு ஓலைச்சுவடியில் குறிப்பெடுத்து எழுதி கொண்டிருந்தார். நாரதருக்கு ஓலைச்சுவடியில் இப்போது என்ன எழுதப்படுகிறது என்பதை அறிய ஆவலாக இருந்தது. நாராயணா, தற்போது என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? அதை நான் பார்க்கலாமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், நாரதரே, வாருங்கள். இதுவா? இது வேறொன்றும் இல்லை, நான் எந்த பக்தனை சதா நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை வரிசைப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு நாரதர், நான் பார்க்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், குறிப்பை சரியாக முடித்துவிட்டேன், தங்களுக்கில்லாததா? பாருங்கள் என்று கொடுத்தார். ஆர்வத்துடன் குறிப்பை ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து வாங்கி பார்த்தார் நாரத மகரிஷி. அதில் இறைவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களின் முதலிடம் அனுமாருக்கு தரப்பட்டிருந்தது. சில காலம் கர்வத்துடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்ததால் நாரதருக்கு கடைசி இடம் அதில் இருந்தது. அனுமானின் பக்தியில் நாரதரின் கர்வம் கரைந்து விட்டது. அனுமான் மீது இப்போது நாரத மகரிஷிக்கு பக்தி ஏற்பட்டது. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவான் பக்தர்களை நினைக்க வேண்டுமென்றால் நாம் கர்வம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுவும் அனுமாரைப் போல் கர்வம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நாம் பக்தி செலுத்தும் போது கர்வம் என்ற கெட்ட குணம் இருக்கவே கூடாது.
அப்படி இல்லாமல் பகவானை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.